Om Sairam, Vanakkam, welcome to Grandma's class. In this video, we are going to see Unit 3 Grammar from Term 3 English, Standard 5, Samachir Kalvi. Already we have done a separate video for grammar exercise. You can find the link in the description box. Future Perfect Tense. Future Perfect Tense enna madriyana sandarpathile indha type of sentence namba எழுதணும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முதல்ல அவங்க அந்த வேர்ப் ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆக்ஷன்ஸ் தட் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் சம் அதர் பாயிண்ட் இன் த ஃபியூச்சர். ஸோ எதிர்காலத்தில் நடந்து முடிந்திருக்க வேண்டிய அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதுவோம். ஸோ அதுக்கான யூசேஜ் ஆஃப் வேர்ப் என்னது? That is past participle. அதுதான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கலர் பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்து ரைட் ரைட்ஸ், பாஸ்ட் ஃபார்ம் வந்து ரோட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இஸ் ரிட்டன். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இஸ் நத்திங் பட் ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இஸ் யூஸ்ட் இன் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வித் ஆக்சிலரி வில் ஹேவ். ஸோ அதோடைய ஆக்சிலரி வந்து வில் ஹேவ், வெர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அங்கே இருக்க ஏழு ப்ரோனவுனோடையும் உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லெட் மீ ரீட் தட். ஐ வில் ஹாவ் ரிட்டன் மை ஹோம்ஒர்க். ஐ வில் ஹாவ் ரிட்டன் மை ஹோம்ஒர்க் அப்படின்னா நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை செஞ்சு முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். வி வில் ஹாவ் ரிட்டன் அவர் ஹோம்ஒர்க். யூ வில் ஹாவ் ரிட்டன் யுவர் ஹோம்ஒர்க். தே வில் ஹாவ் ரிட்டன் தேர் ஹோம்ஒர்க். ஹீ வில் ஹாவ் ரிட்டன் ஹிஸ் ஹோம்ஒர்க். She will have written her homework. It will have completed its work. The sentences எல்லாம் உங்களுடைய புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பார்க்கலாம் எந்த நேரங்களில் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்மை யூஸ் பண்ணணும். When to use future perfect tense? Future perfect tense is used to express an action which the speaker assumes will have completed or occurred in the future. ஸோ இந்த டென்ஸ் வந்து எப்போ எழுதுவோன்னா பேசுகிறவங்க இந்த ஸ்பீக்கர் இதை பற்றி சொல்கிறவங்க அஸ்யூம் பண்ணிக்கிறது. அஸ்யூம்னா யோசிச்சு வச்சுக்கிறது. அதாவது இந்த ஆக்ஷன் வந்து குறிப்பிட்ட ஒரு நேரம் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்டப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த குறிப்பிட்ட வேலை வந்து முடிஞ்சிருக்கணும் இல்லை நடந்திருக்கணும். அதைத்தான் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். த பேஷண்ட் வில் ஹேவ் ரெக்கவர்ட் ஃப்ரம் இல்னஸ் பை நெக்ஸ்ட் மந்த். ஸோ அடுத்த மாதத்துக்குள்ளே இந்த நோயாளி தன்னுடைய நோயிலிருந்து ரெக்கவர் ஆகிடுவார் அப்படிங்கிறத நம்ம எழுதுறது தான். அவர் கண்டிப்பாக ஆவாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இட்ஸ் அன் அசம்ஷன். பை திஸ் டைம் திஸ் ஆக்ஷன் வுட் ஹாவ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் இஸ் சம்டைம்ஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஆக்ஷன் இன் ஃபியூச்சர் பிஃபோர் அனதர் ஆக்டிவிட்டி ஹேப்பன்ஸ். ஸோ அதே மாதிரி இன்னொரு வேலை ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்காகவே இந்த ஆக்ஷனும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறதும் இந்த டைப் ஆஃப் சென்டென்சஸில் தான். ஷீ வில் ஹாவ் லேர்ன்ட் த சைனீஸ் பிஃபோர் ஷீ மூவ்ஸ் டு சைனா. ஸோ சைனாவுக்கு போகிறதுக்கு முதல்ல அது ஒரு ஆக்ஷன். அவள் சைனீஸ் லாங்குவேஜை வந்து கண்டிப்பாக படித்து முடிச்சிருப்பா அப்படிங்கிறது அடுத்த அசம்ஷன். ஸோ இந்த மாதிரியான பாயிண்டில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். லெட் அஸ் சீ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆன் திஸ். நம்பர் ஒன், ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க் பை 3 PM டுமாரோ. ஸோ நாளைக்கு 3 மணிக்குள்ளே என்னுடைய வேலையை நான் கண்டிப்பாக முடிச்சிருப்பேன். நம்பர் 2, தே வில் ஹாவ் ஃப்ளோன் டு பாரிஸ் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதத்தில் அவங்க இந்நேரம் பாரிஸுக்கு போயிருப்பாங்க. தே வில் ஹாவ் என்ஜாய் த பார்ட்டி நெக்ஸ்ட் ஃப்ரைடே. அடுத்த ஃப்ரைடே இந்த நேரம் அவங்க வந்து அவங்களுடைய பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. யூ வில் ஹாவ் ஸ்டார்டட் அ நியூ ஜாப் பை நெக்ஸ்ட் ஃபெப்ரவரி. ஸோ அடுத்த ஃபெப்ரவரி மாதத்துக்குள்ளே நீ வந்து ஒரு புதிய வேலையை ஆரம்பிச்சிருப்பேன். அதாவது இந்த நேரத்துக்குள்ளே சில வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கலாம் அப்படின்ற அசம்ஷனை சொல்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் திஸ் பார்ட் ஆஃப் த கிராமர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் கிராண்ட் மாஸ் கிளாஸ். தேங்க்யூ. ஓம் சாய்ராம்.